வெயில் காலம் வந்துடுச்சு. வெளியில போறது அப்படின்றதே கடினமான ஒன்னா தான் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் பசை சர்மமா இருந்தது அப்படின்னா கொளுத்தும் வெயில்ல உங்களோட எண்ணெய் பசைய அது இன்னும் அதிகரிக்க செஞ்சு உங்க முக அழகையே கெடுத்துரும். கவலைய விட்டு தள்ளுங்க. எண்ணெய் பசை நீங்கி அழகா காட்சி அளிக்கிறதுக்காக ஒரு சில டிப்ஸ் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அது தினமும் காலையில முகத்துல தேய்ச்சிட்டு வரும்போது முகத்துல அதிகமா எண்ணெய் வழியறத தவிர்க்கலாம். வெள்ளரி சாறு கூட பால் பவுடர் கலந்து நீங்க தடவுனீங்க அப்படின்னாலும் எண்ணெய் வழியாம முகம் பிரகாசமா இருக்கும். இத கண்டினியூஸா அட்லீஸ்ட் 1 month ஆச்சு நீங்க ஃபாலோ பண்ணனும். தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சு சாரா எடுத்து முகத்துல தடவி காஞ்சதுக்கு அப்புறம் கழுவுனீங்க அப்படின்னா எண்ணெய் வழியறது கட்டுப்படுத்தப்படுது. தக்காளி கூட வெள்ளரி பழம் இல்லைனா ஓட் சேர்த்து அரைச்சு முகத்துல பூசி 20 minutes கழிச்சு நீங்க கழுவுனீங்க அப்படின்னாலும் உங்களோட எண்ணெய் பசை கண்ட்ரோல் ஆகும். பால் இல்லைனா முட்டையோட வெள்ளைக்கரு இது கூட கேரட் தூர்வலை கலந்து முகத்துல தடவுனீங்க அப்படின்னா அதிகமா எண்ணெய் வழியறது குறையும். எண்ணெய் பசை சருமத்தினர் அடிக்கடி குளிர்ந்த நீர்ல முகம் கழுகணும். முகத்தை அலம்ப சோப்புக்கு பதிலா கடலை மாவை பயன்படுத்தலாம். இதனால எண்ணெய் வழியறது குறையறதோட முகமும் பளபளப்பா இருக்கும். எண்ணெய் பசை சருமம் இருக்கவங்க மோரை முகத்துல தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவுனீங்க அப்படின்னா எண்ணெய் வழியறது குறையும். வெள்ளரிக்காய் சாறு, எலுமிச்சை சாறு, சந்தனத்தூள், பாதாம் பவுடர், தயிர், உருளைக்கிழங்கு சாறு இது எல்லாத்தையுமே சம அளவுல எடுத்து அதுல முகத்துல தடவி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவணும். இந்த மாதிரி கண்டினியூஸா பண்ணிட்டு வரும்போதும் எண்ணெய் வழியறது குறையுது. சோளத்தை நல்லா பவுடர் பண்ணி தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து முகத்துல பூசி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவுனீங்க அப்படின்னா முகத்துல எண்ணெய் பசை நீங்குது. எண்ணெய் பசை சருமம் இருக்கவங்களுக்கு வெயில்ல போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் தயிர், கடலை மாவு, எலுமிச்சை சாறு இதை கலந்து முகத்துல பூசி கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவுனீங்க அப்படின்னா அதிகப்படியான எண்ணெய் வழியறது குறைஞ்சு முகம் பளபளப்பாகும். அதே மாதிரி எலுமிச்சை சாறு, முட்டையோட வெள்ளைக்கரு, திராட்சை இது மூணையுமே சம அளவுல எடுத்துக்கிட்டு அதை நல்லா கலக்கி முகத்துல பூசணும். கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவினாலும் உங்களுக்கு இருக்க ஆயில் கண்ட்ரோல் ஆகும். பப்பாளி கூழ், முல்தானி மெட்டி, வேப்பிலை பொடி இதை நல்லா பசை மாதிரி குழைச்சு முகத்துல பூசி கொஞ்ச நேரம் கழிச்சு வெது வெதுப்பான தண்ணியில கழுவணும். இந்த மாதிரி வீக்லி 2 times நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்க முகத்துல வழியிற அதிகப்படியான எண்ணெய் குறையறதோட உங்க முகம் பிம்பிள் ஃப்ரீயா இருக்கும். முகத்துல எண்ணெய் பசை நீங்கி பொலிவு பெறணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த சிம்பிளான டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெயிலுமே அழகு ராணியா இருப்பீங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.